Hi friends, நாம இப்போ தச்ச ப்ளவுஸ்க்கு ஒரு சின்னதா மாடல் எப்படி தைக்கலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபுல் ஃபினிஷிங் முடிச்சாச்சு. நெக் கோபுர நெக் வச்சு தச்சு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம மாடல் எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். லைனிங் ப்ளவுஸ் தாங்க இது. இப்போ பாருங்க, சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து ஸ்ட்ரைட்டா வரணும். நம்ம தச்சு முடிச்சதுனால அந்த ஸ்ட்ரைட் தெரியாது, அதனால் ஒரு மார்க் வச்சுக்கலாம். ஸ்கேல் வச்சும் மார்க் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மறுபடியும் நம்ம நெக்கை மடித்து போட்டு கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு மார்க் வச்சுக்கிட்டோம்னாலும் இதுவும் கரெக்டாக நமக்கு வரும். இந்த சென்டர் பாயிண்ட்டு நம்ம எப்போவுமே கரெக்டாக நம்ம மார்க் எடுத்துக்கணும், ஏன்னா இது தச்ச ப்ளவுஸ் இல்லைங்களா. அதனால் சென்டர் பாயிண்ட்டை முதல்ல நம்ம மார்க் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எந்த மாடல் வேணாலும் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ மார்க் வச்சாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம எந்த மாடலாக இருந்தாலும் நம்ம முதல்ல வரைஞ்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அதில் மேலேருந்து லைட்டாக ஒரு யூ ஷேப்பில், அதாவது இந்த சைடுலேருந்து பார்த்தோம்னா ஒரு யூ ஷேப்பு அந்த மாதிரி வரும். வலது பக்கமும் இடது பக்கமும் அதே மாதிரி ஒரு யூ ஷேப்பில் மார்க் போட்டுக்கிறேன் பாருங்கள். அந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ரெண்டு பக்கமும் சேர்த்து ஒரு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்த மார்க்குக்கு நேராக நம்ம டிசைன் பண்ண போகிறோம், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் தச்சு முடிச்சுட்டு பேலன்ஸு வேஸ்ட்டு பீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதிலிருந்து 2 இன்ச்சு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே டபுளாக மடித்தோம்னா 1 இன்ச்சு கணக்கில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தம் இது 2 இன்ச்சு அகலம். நீட்டு நீளம் நமக்கு எவ்வளோ அந்த கழுத்தை சுற்றி நல்லா நம்ம என்ன மாடல் வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீளத்தை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அதை ரெண்டாக மடித்து அப்படியே ஒரு ஓரத்தையில் போட்டுக்கலாம். இதை நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தையல் ஜாயின் தையல் போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இருக்கிற அந்த நூல் நூலாக தொங்குறதெல்லாம் முதல்ல கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வர வேண்டியது தான். இது ரொம்ப அழகாக இருக்கும். முதல்ல நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஷேப்புக்கு வேணால் இந்த பீஸை நம்ம மாடல் கொடுத்துக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், 1/4 இன்ச்சுக்கு ஒரே லெவலாக நம்ம பிடிச்சிட்டு வரணும். இந்த ஓரமாக இருக்கிற அந்த பிசுறுலாம் அப்படியே விட்டுற வேண்டியது தான், ஏன்னா அந்த பிசுறு மறைக்கிற மாதிரி நம்ம மேலே லேஸ் வச்சு தைக்க போகிறோம், அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். திருப்பி தச்சுட்டு திருப்பி எடுக்கணுன்ட்டு தேவையில்லை. இப்போ பாருங்கள், அந்த பீஸை நெக்குக்கு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கமாக முதல்ல வச்சு தைக்கிறேன் பாருங்கள். நெக்கிலேருந்து ஓரமாக ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கேப்பு விட்டு நான் தைக்கிறேன். அதாவது அந்த 1/4 இன்ச்சு லேஸ் நம்ம வச்சு மேலே தைக்க போகிறோம், அதுக்கான இடத்த மட்டும் விட்டுட்டு அந்த ஃப்ளீட்ஸை நம்ம வச்சு தைக்க வேண்டியது தான். இந்த நெக்குக்கு கீழே பாருங்கள், அந்த டவுன் பண்ணுற இடத்துல அந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி வரைஞ்சேன் பாருங்கள், அந்த வரைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரியே அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி தச்சுட்டே வர வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம இது ஃபுல்லாக இடுப்பு வரைக்கும் தைக்கிறது இருந்தாலும் தைக்கலாம். அதாவது கீழே இடுப்பு பாட்டம் வருது பார்த்திங்களா, அந்த பாட்டம் ஃபுல்லாகவே நம்ம வச்சு தைக்கிறது இருந்தாலும் தைக்கலாம். நான் கீழே லைட்டாக கேப் விட்டு, அதாவது இந்த மீனுக்கு பின்னாடி வந்து ரெக்கை வருது பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் நான் விட்டுட்டு தைக்கிறேன் பாருங்கள். இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நம்ம வளைச்சி கொண்டு வரதுனாலும் கொண்டு வரலாம். அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம விட்டோமோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஈவனாக கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நெக்கை சுற்றி தச்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே லேஸ் வச்சு நம்ம தைச்சிட வேண்டியது தான்.
நம்ம அந்த ஓர பீஸை க்ளோஸ் பண்ணாமல் அதாவது மடித்து தைக்காமல் விட்டோம் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நூல் வரும். அதை லாஸ்ட்டாக அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா லேஸ் வச்சு தைச்சோம்னா அந்த பிசுர்லாம் வெளியில் வராமல் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் சில்வர் கலர் லேஸ் தான் வச்சு தைக்கிறேன். இது பார்டர் வந்து சில்வர் கலரில் இருக்கிறதுனால சில்வர் கலரில் வச்சு தைக்கிறேன். பாருங்கள், கால் இன்ச்சு லேஸு, அப்போ தான் அது ஃபுல்லாக கவர் ஆகும். நான் அந்த நம்ம தையல் தைச்சது அந்த பேலன்ஸு அந்த பிசுறு இதெல்லாம் உள்ள அடங்குற மாதிரி கரெக்டாக கவர் ஆகும். அதனால தான் கால் இன்ச்சு அகலத்தில் நான் லேஸ் வச்சு தைக்கிறேன். பாருங்கள், லாஸ்ட்டாக அதை அந்த பிசுறு தெரியாமல் மடக்கி ஒரு தையலை போட்டுட வேண்டியது தான். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தையலை போட்டுட்டு வந்துடலாம். அவ்வளோதான் பாருங்க, இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே தைச்சிட்டு வந்துடலாம். அதே போல் கோல்டு கலர் பார்டர் இருக்கிற சாரீ ப்ளவுஸுங்களுக்கெல்லாம் கோல்டு கலர் வச்சு தைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆஃப் இன்ச்சு லேஸ் வச்சு தைக்கிறது இருந்தாலும் தைக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ஃபுல்லாக நம்ம முடித்தாச்சு. அப்படியே அந்த லேஸை மட்டும் ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் தச்சு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் லேஸ் மட்டும் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். ஏன்னா ஃப்ளீட்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சா அந்த அளவுக்கு லுக்காக இருக்காது, அதனால் லேஸ் மட்டும் தச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு இடையில் அந்த கேப் வருது பார்த்தீங்களா, அந்த கேப்புக்கு சில்வர் கலரில் மணி வச்சு தச்சுக்கலாம். அதை நம்ம எந்த ஷேப்புக்கு வேணாலும் அந்த மணியை தச்சுக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் மாதிரி தச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு பீட்ஸ் வைக்கிறேன். பாருங்கள், நம்ம விருப்பம் தான், ஏதாவது பட்டன் ஏதாவது வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். அதில் அது சில்வர் கலர் மேட்சிங் ஆகும்ன்றதுனால இந்த மணி வச்சு நான் தைக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், ரெண்டு ரெண்டு மணியாக வச்சு சுற்றி தச்சிக்கிட்டே வந்துட வேண்டியதுதான். ஒரு அஞ்சு ஆறு மணி சுற்றி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு நடுவில் ஒரு மணி வச்சு தச்சிடலாம். ஏதாவது பெரிய ஸ்டோன் ஏதாவது தைக்கிற மாதிரி இருந்தாலும் தச்சிடலாம், நம்ம விருப்பம்தான். கீழேயும் பாருங்கள், கீழே இருக்கிற கேப்லேயும் அதே மாதிரி தான் மணி வச்சே தைச்சிட்றேன். சென்டரில் மட்டும் பட்டன் தைச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரெண்டு பக்கமும் மணி வச்சு தைச்சிருவோம். ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். அதே போல் நம்ம பட்டன் தைக்கிறதா இருந்தாலும் இந்த சாரியோட கிளாத்து கான்ட்ராஸ்ட்டு கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ இந்த ப்ளவுஸுக்கான சாரி அந்த சாரீ கலரில் கூட நம்மளே பட்டனை ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த சில்வர் கலர் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டர்லேயே சாதாரண பட்டன் தான் இது. அதாவது ஷர்ட்டுக்கு பேண்ட்டுக்கெலாம் கொஞ்சம் பெரிய பட்டனாக வரும், ஷர்ட்டுக்கு சின்னதாக தான் வரும், பேண்ட்டுக்கெலாம் கொஞ்சம் பெருசாக வரும். பாருங்கள், அந்த பட்டனை தான் வச்சு நல்லா சுற்றிட்டு நல்ல ஒரு திருகல் மாதிரி திருகிட்டு அதுக்கப்புறம் நல்லா நூலை வச்சு டைட்டாக சுற்றிட்டோம்னா பட்டன் நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓரமாக இருக்கிற அந்த பீஸரெல்லாம் கட் பண்ணிவிட்டு வச்சு தைச்சிட வேண்டியது தான். இப்போது அந்த கட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, அதில் தான் அந்த தையல் வரும். நல்லா நீடியில் நல்லா உள்ளே இறக்கிட்டு நம்ம தைச்சோம்னா பட்டன் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு மூணு தையல் சுற்றி நான் தச்சு விடுறேன் பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம அதுலேயே ஒரு பட்டனை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.